வணக்கம் இப்ப நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு சர்வதேச நகரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் த இண்டியன் யூனிட்டி நிறைய பேர் இந்த இந்த இடத்துக்கு இடத்துல உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் இனம் மதம் ஜாதி ஆண் பெண் வேதம் இதெல்லாம் இல்லாம அனைவரும் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் மனித நேயத்தை மட்டுமே உயர்வாக கருதி இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம் இது இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு சர்வதேச நகரம் இந்த சர்வதேச நகரத்தோட பேரு தான் ஆரோவில் இப்ப நம்ம இந்த வீடியோல ஆரோவில் எக்ஸாக்டா எங்க இருக்கு இத நிறுவியது யார் எதற்காக இது நிறுவப்பட்டது எப்படி இந்த ஆரோவில் சிட்டிய விசிட் பண்றது இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஆரோவிலோட ஹிஸ்டரிய பேச ஆரம்பிச்சோம்னா இவங்களை தாண்டி நம்ம அத பேசவே முடியாது அவங்க யாருன்னா த மதர் அவங்களோட ரியல் நேம் மீரா அல்பாசா இவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு பாரிஸ்ல பிறந்த பிறக்குறாங்க இவங்க ஒரு கிஃப்டட் சைல்ட்னே சொல்லலாம் ஏன்னா ஆர்ட் சிங்கிங் மியூசிக் டென்னிஸ் எல்லாத்துலயும் ரொம்ப டேலண்டடா இருந்தாங்க சின்ன வயசுல இருந்து நிறைய இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ ஃபீல் பண்ணிருக்காங்க நிறைய ஆழ்மன தேடல்கள் உள் உணர்வுகள் ஆன்மாவை பற்றிய தேடல்கள்னு இவங்களோட இன்ட்ரஸ்ட் இருந்திருக்கு அதனாலயே அவங்க ஆக்கல்டிசம் அப்படின்னு ஒரு படிப்பை சூஸ் பண்ணி படிச்சிருக்காங்க ஆக்கல்டிசம்னா சீக்ரெட் அமானுஷ்யம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அப்படின்னு ஒரு படிப்பு அதனாலேயே ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்ட்ரஸ்ட் ஆகி அதுல இறங்குறாங்க அதுல நிறைய கேள்விகள் அவங்களுக்கு இருந்திருக்கு சுவாமி விவேகானந்தா எழுதின ராஜயோகா யோகா அப்படின்ற புக்க படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருந்த டவுட் கிளியர் ஆயிருக்கு பிரெஞ்சுல டிரான்ஸ்லேட் பண்ண பகவத் கீதையும் படிச்சிருக்காங்க அப்ப நம்ம பாண்டிச்சேரி பிரெஞ்சு காலனியா இருந்தது மீரா அல்பாசாவோட கணவர் செனட் உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட தன் கணவரோட பாண்டிச்சேரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல வர்றாங்க அப்ப ஸ்ரீ அரபிந்தோ பத்தி கேள்விப்பட்டு அவரை மீட் பண்றாங்க ஸ்ரீ அரபிந்தோ யாருன்னா அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆன்மீகவாதியாகவும் இருக்காரு ஸ்ரீ அரபிந்தோ வங்கதேசத்தில் இருந்து பிரெஞ்சு காலனியான பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு அவரோட ஸ்பிரிச்சுவல் அண்ட் யோகா சம்பந்தமான புக்கை இவங்களே பப்ளிஷ் பண்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ அரபிந்தோவை தன்னோட மென்டரா முதல் உலக போர் காரணமா ஹஸ்பண்டோட சேர்ந்து ஜப்பான் போயிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மறுபடி பாண்டிச்சேரிக்கு வர்றாங்க அரவிந்தோ ஆசிரமம் ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீ அரபிந்தோவும் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை உணர்ந்து அவங்கள அன்னை த மதர்னு கூப்பிட வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரீ அரபிந்தோ இறந்துடுறாங்க மதர் ஸ்ரீ அரபிந்தோவோட கனவான ஃப்ரீ குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஸ்ரீ அரபிந்தோ சென்டர் ஆஃப் எஜுகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் மக்களுக்கு கல்வி மட்டும் போதாது உலக ஒற்றுமையும் வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுக்காக ஜாதி மதம் இனம் இதெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்றினையும் ஒரு இடம் வேணும் தான் போற்றப்படணும் எந்த இதுக்கும் இடம் இந்தியன் கவர்மெண்ட் ஆரோவில் யுனெஸ்கோ உதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஸ்டார்ட் பண்றாங்க இந்த சிட்டிய ஆரம்பிக்கிறதுக்காக இடம் பாண்டிச்சேரிக்கு பக்கத்திலேயே சூஸ் பண்றாங்க அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு சித்தர் பூமி கடுவலி சித்தர் தவம் செய்த புண்ணிய பூமி அப்படின்னு இங்க இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க இந்த இடத்தை சுற்றிலும் பழமையான சிவன் கோயில்களும் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற இரும்பை மகாலம் திருவக்கரை அரசிலி போன்ற கோயில்களும் இன்னமும் இருக்கு ஒரு சர்வதேச ஏன் சொல்றோம்னா இந்த இடத்துக்கு அடிக்கல் நாட்டும் போது நூத்தி இருபத்தி நாடுகளில் இருந்தும் இந்தியாவில் இருபத்தி அஞ்சு மாநிலங்களில் இருந்தும் ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்துதான் இந்த இடத்துக்கு அடிக்கல் நாட்டுறாங்க அதை தாமரை மொட்டு வடிவத்தில் உள்ள தாலியில் வச்சிருக்காங்க அது மட்டுமில்லாம இந்த இடத்துல இடத்துல ஐம்பதாயிரம் பேர் வசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆரோவிலோட சிறப்பம்சம் என்னன்னா மாத்ரி மந்திர் இது அமைதியின் சின்னம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி இருக்கும்னா தங்கத்தாலான ஒரு குளோப் மாதிரி இருக்கும் அதுல நாலு திசையா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கும் ஒரு பக்கம் குடியிருப்பு பகுதி ஒரு பக்கம் தொழிற்கூடங்கள் ஒரு பக்கம் விவசாய நிலங்கள் தோட்டங்கள் இன்னொரு பக்கம் அரங்கங்கள் பள்ளிக்கூடங்கள் நூலகம் இதெல்லாம் இருக்கும் குடியிருப்பு பகுதின்னு சொன்ன உடனே நம்ம வாழ்கிற வீடு மாதிரிலாம் இருக்காது இயற்கை முறையில வாழுவாங்க மரத்திலேயே வீடு இருப்பாங்க அதுக்கு கரண்ட் வேணும்னா கூட சூரிய மின்சக்தி மூலமா தான் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி தொழிற்கூடங்கள்ன்றது இயற்கையை சார்ந்த தொழிற்கூடங்களா மட்டும்தான் இருக்கும் அதுல ஹேண்டிகிராப்ட் பாய் பின்னுதல் அந்த மாதிரி இயற்கையை சார்ந்த தொழில்கள் மட்டுமே நடக்கும் இங்க காற்று மாசுபடுற மாதிரி தண்ணி மாசுபடுற மாதிரி எந்த ஒரு தொழிற்கூடங்களும் இங்கு கிடையாது எல்லாமே இயற்கையை சார்ந்த விஷயம்

எல்லாமே இயற்கையை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நடைபெறும் இயற்கை முறையை சார்ந்த விவசாயம் மட்டும்தான் நடைபெறும் இங்க வேஸ்டேஜ்ன்றது கம்மி தான் ஏன்னா எல்லாத்தையுமே மறுசுழற்சி பண்ணி தான் யூஸ் பண்றாங்க உதாரணமா இயற்கை கழிவு தான் உரமா மாத்திக்குவாங்க கழிவு நீரை சுத்திகரிச்சு மறுபடியும் யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஆரோவில் சிட்டில இதுவரைக்கும் எண்பத்தஞ்சு நாடுகள்ல இருந்து வந்த சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் வாழ்றதா சொல்றாங்க இந்த ஆரோவில்ல உள்ள ஒவ்வொரு அரங்கத்திலையும் ஒவ்வொரு நாட்டோட கலை பண்பாடு கலாச்சாரம் இவெல்லாம் பகிரப்படுகிறது இங்க அபிஷியல் லாங்குவேஜா தமிழ் பிரெஞ்சு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கு இப்போ ஆரோவில் சிட்டிக்குள்ள வெஹிக்கிள் பார்க் பண்றதுக்கு இடம் இன்ஃபர்மேஷன் சென்டர் டெமோ தேட்டர் காஃபி ஷாப்ஸ் மெடிடேஷன் சென்டர் இதெல்லாம் உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸா கூட இருக்கிறதுனால மக்கள் நிறைய பேர் வந்து விசிட் பண்றாங்க நீங்க இவ்வளவு சிறப்புமிக்க மிக்க ஆரோவில் சிட்டிய விசிட் பண்ணணும்னா டைரக்டாவோ இல்ல ஆன்லைன்லயோ அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இங்க விசிட்டிங் டைம் நைன் தேர்ட்டி டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பி சண்டே நைன் தேர்ட்டி டு ஒன் பி எம் மாத்ரி மந்திர்குள்ள விசிட் பண்ணி மெடிடேஷன் பண்ணணும்னா தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும் மாத்திரி மந்திர சண்டே ஆஃப்டர்நூனோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க இங்கே அகாமடேஷன் பண்ணுறதுக்கு ஆன்லைன் புக்கிங் தான் பண்ணணும் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ரெண்ட் இருக்கும் ஆரோவில் பற்றி நான் உங்களுக்கு சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்